இந்த சம்முக்கான கொஸ்டின்ஸை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், ஓகேவா? 3 நாளைக்கு 1 கிலோ 10 ரூபா வீதம், 10 கிலோ வாங்குகிறாங்க, ஓகேவா? அப்போது 3 × 10 30 கிலோ, 10 ரூபா வீதம்னா 300 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. டெய்லி 1 கிலோ அழுகி போயிடுது 3 நாளைக்கு. அப்போ என்ன அர்த்தம், 30 கிலோவில் 3 கிலோ போயிடுச்சுன்னா 27 கிலோ, ஓகேவா? அதே மாதிரி அடுத்த 4 நாளைக்கு 8 வீதம் 15 கிலோ வாங்குகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 4 × 15, அதாவது ஒரு நாளைக்கு 15 கிலோம்போது 4 நாள் 60 கிலோ, 8 ரூபாய்க்கு வாங்குறவங்கும்போது 450 ரூபாய். ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே எவ்வளோ விற்கிறாங்க, 1 கிலோ 20 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போது இங்கே எவ்வளோ வந்திருக்குது, இங்கே 60 கிலோ இருக்குது, இங்கே ஒரு 27 கிலோ இருக்குது, மொத்தமாக வந்துட்டு 87 கிலோ. 87 கிலோவையும் 20 ரூபா ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோவது, 1840 ரூபா. இதுதான் மொத்தம் விற்ற விலை, ஓகேவா? அப்போ விற்ற விலையிலேருந்து அடக்கு விலை கிடைச்சா தானே நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அடக்கு விலை எவ்வளோ, இங்கே ஒரு 300 ரூபா இருக்குது, இங்கே ஒரு 450 ரூபா இருக்குது, மொத்தமாக வந்துட்டு 750 ரூபா. ஆனால் விற்றது 1840 ரூபா. ஸோ இதிலிருந்து 750 ரூபா கழிச்சோம்னா 960 ரூபாங்கிறது தான் லாபம். ஸோ இந்த கணக்கு ஒரு 2-3 நாளாக எனக்கு இந்த டிஃப்ரென்ஸாகவே வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எஞ்சி போட்டோன்னே மேக்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் சீக்கிரமாக எஞ்சி படிங்க, பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.